டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ஃப்ரம் சின்னசுவாமி ஸ்டேடியம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆர்சிபி ஒரு தோல்வியோட தான் அந்த மேட்ச்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 4 மேட்ச் விளையாடிருக்காங்க. இன்னும் ஐபிஎல் 2023 அவங்களுடைய முதல் வெற்றியை இன்னும் பதிக்கலன்னு தான் சொல்லணும். மறுபக்கம் ஆர்சிபி ரொம்ப க்ளோஸான ஒரு லாஸ், இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் பால் ஒரு க்ளோஸான ஒரு லாஸ்லேருந்து இந்த மேட்சுக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கேமோட ஃபேவரட்ஸ் ஆர்சிபியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியமில் ஹெவிலி பேட்டிங் டெப்த் உள்ள ஒரு டீமுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆர்சிபிக்கு நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு சைட். ஓப்பனிங்கில் ஃபேஃப் டூப்ளிஸ் அண்ட் விராட் கோலி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிளென் மேக்ஸ்வெல் மிடில் ஆர்டர் நல்லா விளையாடிட்டுருக்காரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த கிரேட் ஃபினிஷர்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆர்சிபியோடைய பேட்டிங் லைனப் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அவங்களோட ஏரியா ஆஃப் கன்சர்ன் கண்டிப்பாக அவங்களோட போலிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் டெத் ஓவர்ஸில் அவங்களோட போலிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இன்ஃபேக்ட் முகமது சிராஜ் ரன்ஸ் லீட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் ஹர்ஷல் பட்டேலும் ரன்ஸ் லீட் பண்ணிட்டுருக்கிறதுனால ஒரு 200 ஸ்கோரை கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஆர்சிபி இருக்காங்க. வேற மறுபக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட பேட்டிங்லேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அ லாட் ஆஃப் டிபெண்டன்சி டேவிட் வார்னர் மேலே இருக்குது. அண்ட் அவனுமே இந்த ஐபிஎல் 2020 ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவர் ஸ்ட்ரைக் ரேட்டோடு தான் விளையாடிட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் T20 டேவிட் வார்னர் ஸோ ஃபார் அவருடைய ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ரொம்ப அட்டாக்கிங்கான பிளேயராக இருக்கார். பட் இந்த டோர்னமெண்ட் ஸோ ஃபார் அவர் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபென்சிவ் மோடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களோட மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் கடைசியில் அக்சர் பட்டேல் லாஸ்ட் கேமில் அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் தி அதர் எண்ட் ஹெவிலி டிபெண்ட் ஆன் தியர் போலிங் யூனிட். அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் மேலே நிறைய டிபெண்டன்சி இருக்குது. ஸ்பின்னிங் டிபெண்ட்டான ஒரு சைட். அண்ட் நார்கே மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இது வரைக்குமே அவருடைய ஓப்பனிங்கில் அவரோட போலிங்காக இருக்கட்டும், டெத் போலிங்லேயுமே அவரோட போலிங் ரொம்ப ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இட் இஸ் அ கான்டெஸ்ட் பிட்வீன் ஒரு நல்ல ஒரு போலிங் யூனிட் அண்ட் ஒரு பேட்டிங் டெப்த் உள்ள ஒரு பேட்டிங் சைட் ஃப்ரம் ஆர்சிபி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போதும். அண்ட் இந்த பர்டிகுலர் கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்.